ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் பாகம் மூன்றுல அர்த்தசாஸ்திரம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்றது மேல வாசிக்கிறேன். இது பக்கம் 898 ஆரம்பிக்கிறது. அந்நிய கொள்கைகள் 6. அந்நிய ராஜ்யங்களிடம் ஒரு ராஜா கடைபிடிக்க வேண்டிய 6 கொள்கைகளை ஷாட்குண்யம் என்று அர்த்தசாஸ்திரங்கள் வகுத்து கொடுத்திருக்கின்றன. சந்தி, விக்கிரகம், ஞானம், ஸ்தானம் அல்லது ஆசனம், சம்ஸ்ரயம், தைதீபாவம் என்பனவே இந்த ஷட்குணங்கள். சந்தி என்பது ஸ்நேக உடன்படிக்கை, சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டு ஒற்றுமையாக இருப்பது. சந்தி செய்து கொண்டுள்ள ராஜ்யங்களை தற்காலத்தில் அலைஸ் நேச நாடுகள் என்கிறோம். விக்கிரகம் என்பது விரோத நாடாகவே கருதி யுத்தம் செய்வது. ஸ்தானம் அல்லது ஆசனம் என்பது இந்த காலத்தில் சொல்கிற நியூட்ரியாலிட்டி, நடுநிலைமை, நான் அலைன்மெண்ட், கூட்டு சேராமை என்று சொல்லலாம். யானம் என்பது கோல்டு வார் மாதிரி, அதாவது ஆக்சுவலாக யுத்த பிரகடனம் பண்ணாமல் யுத்த முஸ்தீபுகள் மட்டும் பண்ணி காண்பித்துக் கொண்டிருக்கிறது. சம்ஸ்ரயம் என்பது நம்மை விட பலிஷ்டனான இன்னொரு ராஜாவிடம் ஸ்நேகபாவத்துடன் போய் அவனை ரக்ஷையாக கொண்டு வேறொரு சத்ரு ராஜாவை எதிர்ப்பது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இப்படித்தான் ஆஸ்திரியா ஜெர்மனியும் வேறதோ ஒரு சின்ன தேசம் ரஷ்யாவையும் சம்ஸ்ரயமாய் அடைய அந்த இரண்டு சிறிய ராஜ்யங்களின் சண்டை பெரிய உலக யுத்தமாகவே ரூபம் எடுத்துவிட்டது. தைதீபாவம் என்பது ஒரு ராஜ்யத்தோடு யுத்தம் போடுவதற்காகவே அதற்கு பக்கத்தில் உள்ள ராஜ்யம் அதோடு சேர்ந்து விடாமல் முன்கூட்டி அதை தனக்கே சிநேகிதமாக ஆக்கிக் கொண்டு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வது. ஸ்நேகத்துக்காக ஸ்நேகம் இல்லாமல் காரியத்துக்காக ஸ்நேகம். டிப்ளமசி ராஜதந்திரம் என்பது டூப்ளிசிட்டி ஆகவே இரண்டு வித ஸ்டாண்டர்டுகளில் ஏமாற்றுதலாக செய்வதாகவே ஆகிவிடுவதற்கு தான் வைதீபாவம் என்று பெயர் கொடுத்திருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். முன்னேயே சொன்னார் போல டூப்ளிசிட்டி என்பது தர்மசாஸ்திரத்துக்கு சம்மதமில்லாமல் அர்த்தசாஸ்திரம் மட்டுமே சற்று அனுமதித்துள்ள விஷயம்தான். அதனால் இதற்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டியதில்லை. அரசாங்கத்தின் அங்கங்கள் ஷாட்குண்யம் என்ற ஃபாரின் பாலிசியின் 6 அம்சங்களை சொல்கிற போது இதெல்லாவற்றுக்கும் அடிப்படையான ராஜ்யம் என்பதற்கே உள்ள சொத்தாங்கம் அல்லது சப்த பிரகிருதி என்ற 7 அம்சங்களை பற்றி நினைவு வருகிறது. சுவாமி, அமாத்திய, சுக்ருது, கோஷ, ராஷ்டிர, துர்க, பல என்பவையே இந்த 7. சுவாமி என்றால் ராஜா, உடைமையானன் என்பதுதான் சுவாமி என்பதற்கு நேர் அர்த்தம். ராஜ்யத்தை தனதாக உடையவன் ஆதனால் ராஜா சுவாமி எனப்படுகிறான். அமாத்தியர் என்றால் மந்திரி, சுக்ருத் என்றால் நண்பர் அதாவது தேச நாடுகள், கோஷ என்பது கஜானா, பொன் மணி மட்டுமின்றி தேசத்தின் விளைச்சலையும் இதில் சேர்த்து கொள்ளலாம். ராஷ்டிரம் என்பதுதான் நாடு அதாவது குடிகள், துர்க என்றால் கோட்டை, பல என்பது இராணுவம். திருவள்ளுவர் இதில் சுவாமி எனப்படும் ராஜாவை மத்தியில் வைத்து அவனுக்கு இருக்க வேண்டிய 6 அங்கங்களாக பாக்கி 6 பொருட்பால் முதல் குறளிலே சொல்லியிருக்கிறார். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், ஆறும் உடையான் அரசருள் 7. உடையான் என்பதுதான் உடைமையாளனான சுவாமி. சரியாக இப்படி பதப்பிரயோகம் செய்திருக்கிறார். படை என்பது பலம் என்கிற சைன்யம், படைபலம் என்றே சேர்த்து சொல்கிறோம். குடி என்பதே ராஷ்டிரம் என்னும் மக்கள். கூழ் என்பது விளைபொருள் அதாவது கோசம். அமைச்சுதான் அமாத்தியர். நட்பு என்பது சுக்ருது. அரண் தான் துர்க்கம். பாரத நாகரிகமாக தர்ம அர்த்த சாஸ்திரங்களில் சொல்லியிருப்பதைத்தான் தமிழ்மறை தந்தவரும் அக்ஷரத்துக்கு அக்ஷரம் எதிர்த்து சொல்லியிருக்கிறார். சாரம் இதுவே. அர்த்த சாஸ்திரத்தை பற்றி சுருக்கமாக சொல்லுவதென்றால் அது மேலெழ பார்க்கிற போது அர்த்தம்தான் எல்லாவற்றுக்கும் மேலே என்று சொல்வதாக தோன்றினாலும் ஆழ பார்க்கும் போது தர்மத்தை மீறி அர்த்தத்துக்கு போகப்படாது என்று சொல்வதாகவே தெரியும். எடுத்துக்கொண்ட விஷயத்துக்கு கூடுதலாகவே சிறப்பு தருவது என்ற வழக்கத்தில்தான் அர்த்தத்தை அர்த்தசாஸ்திரத்தில் விசேஷிப்பது. ராஜாவின் போஷணை இல்லாவிட்டால் தர்மிஷ்டர்களையும் ஞானிகளையும் துஷ்டர்களிடமிருந்து அவன் ரட்சிக்காவிட்டால் ஒரு தேசத்தில் தர்மம் ஏது, ஞானம் ஏது? இதை காட்டிய பொதுவாக 4 புருஷார்த்தங்களில் அர்த்தமானது காமத்துக்கு மட்டுமே அனுகூலம் என்று நினைக்கப்பட்டாலும் அதுதான் மற்ற 2 தர்மம், மோட்சம் இவற்றுக்கும் ஆதாரம் என்று சாணக்கியன் கூறுகிறார். மகாபாரதத்தில் கூட கிரகஸ்தன் பிக்ஷை போட்டுதான் பிரம்மச்சாரியும் சன்னியாசியும் வாழ வேண்டி இருப்பதால் 4 ஆசிரமங்களில் கிரகஸ்தாசிரமம்தான் பிரதானம் என்று இருக்கிறது. ஆனால் இப்படி சொன்னதாலேயே பிரம்மச்சரியமும் சன்னியாசமும் நிச்சயம் இருக்க வேண்டும் என்று அது அபிப்பிராயப்படுவது போல்
சாணக்கியனும் தர்மம் மோட்சம் என்ற புருஷார்த்தங்களை வேண்டுபவரே என்று தெரிகிறது. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.